ஒன்பதாம் பாகம் பொன்னியின் செல்வன் கதை கேட்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். போன பகுதியில் வந்தியத்தேவன் ஆதித்ய கரிகாலன் கொடுத்த ஓலையை அரசர்கிட்ட சேர்த்துடுறான். அதுக்கப்புறம் வாய்மொழியாக சொன்ன உத்தரவுகளை சொல்லிட்டு அரசரை எச்சரிக்கை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அதுக்குள்ளே சிறிய பழுவேட்டரையர் வந்துடுறாரு. கடைசியாக அவன் சொன்ன அபாயம் அபாயம் அப்படின்ற வார்த்தை மட்டும் சிறிய பழுவேட்டரையரோட காதில் கேட்டுருது. அதுக்கப்புறம் அவர் கோபமாக பார்க்குறாரு. இதோடு இந்த பகுதி முடிச்சது. இப்போ அதிலிருந்து கதையை தொடரலாம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் அத்தியாயம் 27 ஆஸ்தான புலவர்கள். அரசரை மறுபடியும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற வந்தியத்தேவன் அரசவை விட்டு வெளியே போகாமல் புலவர்கள் கூடவே சேர்ந்து நின்றுட்டு திருப்பியும் அரசரை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அதையும் கவனிக்கிற பழுவேட்டரையர், இருக்கட்டும் இவன் என்னமோ ஒரு விஷயத்தை அரசர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான், அபாயம் வேற சொன்னான், இவன் இங்கேயே இருக்கிறது நல்லது தான், நம்மளுடைய கண்காணிப்பிலே இருக்கட்டும், அவன் என்ன சொல்ல வந்தான் அப்படின்றத இவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் கேட்கலாம் அப்படின்னு பழுவேட்டரையர் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அங்கேயே நிற்கிறாரு. வந்தியத்தேவனுக்கோ எப்படியாவது அரசரை சந்தித்து நம்ம மீதி சொல்ல வேண்டிய விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் போகணும், இதுக்கப்புறம் அரசரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு புலவர்கள் கூடவே சேர்ந்து நின்றுட்டுருக்கான். புலவர்களை வரவேற்று சில வார்த்தைகளை வந்து அங்கே இருக்கிற அரசவையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசர் வந்து புலவர்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. புலவர்கள் அரசரை பார்த்து, வாழ்க வாழ்க, ஏழு உலகமும் ஒரு குடையின் கீழ் ஆளும் சுந்தர சோழ மகா சக்கரவர்த்தி வாழ்க, பாண்டியனை வென்ற பெருமான் வாழ்க, புலவர்களை புறக்கும் பெருமான் வாழ்க அப்படின்னு பலவிதமான வாழ்த்து கோஷங்களை எழுப்புகிறாங்க. ஆனால் இந்த கோஷங்களெல்லாம் சுந்தர சோழர் அவரவா வந்து விரும்பவே இல்லை அப்படின்றது அவரோட முகத்துலேருந்து தெரியுது. அவர் அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காமல் இந்த புலவர்களை வரவேற்கிறதுக்காக எழுந்திரிச்சு வரவேற்க முயற்சி பண்ணுறாரு. உடனே சின்ன பழுவேட்டரையர் வேகமாக உடைந்து, பிரபு, புலவர்கள் உங்களை சந்திக்க வந்தது மரியாதை செலுத்திட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காங்க, நீங்கள் வந்து சிரமப்பட்டு எழுந்திரிச்சு இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தயவுசெய்து உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சிறிய பழுவேட்டரையர் சொல்கிறாரு. உடனே புலவர்கள் எல்லாம், ஆமாம் அரசரே, சக்கரவர்த்தி பெருமானே, நீங்கள் வந்து அப்படியே இருங்க, நாங்கள் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்தமே தவிர உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக வரல அப்படின்னு புலவர்களும் சொல்கிறாங்க. உடனே வந்து அரசர் சொல்கிறாரு, உங்களையெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கொஞ்ச நேரம் நான் வந்து உங்களுடைய தமிழ் பாடல்களை கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஒரு பெரிய ரத்தன சமக்காலம் விரிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து புலவர்களை அமர சொல்கிறாங்க. வந்தியத்தேவனும் அந்த புலவர்களோடு சேர்ந்து போய் உட்காந்துக்கிறான். இதையும் வந்து சிறிய பழுவேட்டரையர் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை எல்லாம் அப்படியே அடக்கிட்டு பேசாமல் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காரு. அப்போ அரசர் சொல்கிறாரு, புலவர்களே, ரொம்ப காலமாக தமிழ் பாடல்களுக்காக என்னோடய செவிகள் இயங்கி கிடக்குது, நீங்கள் எதை யாரேனும் ஒரு புதிய பாடல் நல்ல பாடலாக இருந்துச்சுன்னா பாடுங்க அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்குறாரு. உடனே ஒரு புலவர் எழுந்திருச்சு, நீங்கள் வந்து சிவ ஸ்தலங்களுக்கும் பல கோவில்களுக்கும் நிறைய செய்திருக்கீங்க, அதோடு மட்டும் இல்லாமல் பௌத்த மடாலயத்துக்கும் வந்து நிறைய நிபந்தனை கொடுத்துருக்கீங்க, அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால உங்களை போற்றி பாராட்டி உங்கள் உடல்நலம் சரியாகணும் அப்படின்றதுக்காக ஒரு பாடல் எழுதியிருக்காங்க, அந்த பாடலை பாடி தான் அவங்க வந்து பூஜைகள் செஞ்சிகிட்ருக்காங்க, அந்த பாடல் இப்போ வந்து நாடு முழுவதும் ரொம்ப பிரபலமாக இருக்குது அப்படின்னு ஒரு புலவர் சொல்கிறாரு. அப்படியா, அப்படின்னா சொல்லுங்கள் அந்த பாடலை அப்படின்னு கேட்குறாரு புலவர் சக்கரவர்த்தி. உடனே அந்த புலவர் வந்து அந்த பாடலை பாட ஆரம்பிச்சிடுறாரு. போதியன் திருநிழல் புனித நிற்பரவுதும் மேதகு நந்திபுரி மன்னர் சுந்தர சோழர் வன்மையும் வனப்பும் திண்மையும் உலகிற் சிறந்து வாழ்கினவே அப்படின்னு அந்த பாடலை சொல்கிறாரு. ரொம்ப அருமையாக இருக்குது பாடல் அப்படின்னு எல்லா புலவர்களுமே பாராட்டிக்கிறாங்க, அவங்களே சொல்கிறாங்க. அப்புறம் புத்தர் பிட்சுகள் வந்து இவ்வளோ நன்றியுடர்களாக இருக்கிறது வேப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு வீர சைவ கவிராயர் சொல்கிறாரு. உடனே அரசர் சொல்கிறாரு, நான் வந்து செய்தது ரொம்ப சிறிய சிறிய விஷயங்கள், ஆனால் அதுக்காக இவ்வளோ பெரிய பாராட்டு பாடல்கள் வேண்டுமா அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. உடனே ஒரு புலவர் சொல்கிறாரு, சக்கரவர்த்தி, உங்களுடைய வன்மை திறனை அனுபவித்தவங்க யார் தான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லித்தாமல் இருப்பாங்க, நீங்கள் எவ்வளவோ எல்லாருக்கும் செஞ்சுருக்கீங்க, அவ்வளோ ஏன் இந்திரன் சூரியன் சிவபெருமான் கூட உங்களுக்கு வந்து நிறைய வந்து நன்றியை கடன் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். என்னது சிவபெருமான் இந்திரன் சூரியனா, என்ன சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அரசர் கேட்குறாரு. இதுக்கு ஒரு பாடல் இருக்குது அரசரே, அந்த பாடலை பாடுறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களா அப்படின்னு அந்த புலவர் கேட்குறாரு. உடனே அரசர் வந்து சரி சரி பாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த பாடலை அந்த புலவர் பாட ஆரம்பிக்கிறாரு. இந்திரன் ஏற கரி அளித்தார் பரி ஏழழித்தார் செந்திருமேனி திணகருக்கு சிவனார் மனத்து பயந்துயிலேற பல்லக்கழித்தார் பழையாறை நகர சுந்தர சோழரை யாவர் ஒப்பார்கள் இத்தொன்னிலத்தே அப்படின்னு அந்த பாடலை பாடி முடிக்கிறாரு.
இந்த பாடலுக்கு பொருள் யாரும் சொல்கிறீங்களா அப்படின்னு அரசர் கேட்குறாரு. அப்போ வந்து புலவர்களுக்கெல்லாம் அங்கே தலைவர் மாதிரி இருக்கக்கூடிய நல்லன் சாத்தனார் அப்படின்ற புலவர் எழுந்திருச்சு அதுக்கு வந்து பொருள் சொல்கிறாரு. ஒரு சமயம் தேவேந்திரனுக்கும் விருத்திகாசுரனுக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் வந்து இந்திரனுடைய ஐராவதத்தை கொண்டுடுறாங்க. ஐராவதம் இறந்ததுக்கப்புறம் இந்திரன் வந்து அதுபோல் ஒரு திறமையான யானையை நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு தேடி பார்த்துட்ருக்காரு. அந்த நேரத்தில் சுந்தர சோழர்கிட்ட நிறைய சிறந்த யானைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழையாறை நோக்கி இந்திரன் வந்திருக்காரு. வந்து அவர் வந்து அங்கே இருக்க யானைகள்லாம் பார்த்துட்டு ஐராவதத்தை விட திறமையான யானைகள் இவ்வளோ இருக்குது, அப்போ வந்து இதிலேருந்து நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறது, இவ்வளோ சிறந்த யானைகள்லேருந்து நான் எப்படி தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு இந்திரனே ரொம்ப குழம்பி போயிடுறாரு. அப்போ சுந்தர சோழர் அவருக்கு வந்து உதவி செய்கிறாரு, இருக்கிறதுலே சிறந்த ஒரு யானையை அவருக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு. அதை வாங்கிக்கிட்டு இந்த யானையை அடக்கி ஆள்றதுக்கு என்னோடய வஜ்ராயுதத்தாலேயே முடியாது போல இருக்கே அப்படின்னு இந்திரன் சொல்கிறாரு. உடனே சுந்தர சோழர் அவருடைய வஜ்ராயுதத்தை விட சிறந்த ஒரு அங்குசத்தை இந்திரனுக்கு பரிசாக கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் அந்த செயலுடைய அடுத்த பகுதிக்கு அந்த புலவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. அதில் என்னென்னா, சூரிய பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் இடையே ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போரில் வந்து ராகு வந்து சூரியனை விழுங்க பார்க்குறாரு. அது சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் ராகுவால் சூரியனை விழுங்க முடியல. ஆனால் ராகுவுடைய விஷம் வந்து சூரிய பகவானுடைய 7 குதிரைகளையும் தாக்கி அதுங்களாம் இறந்து போக வச்சிருச்சு. அந்த நேரத்தில் சூரிய பகவானுக்கு குதிரைகள் இல்லையே, என்ன செய்கிறது அப்படின்னு தவிக்கிறாரு. அந்த நேரத்தில் சுந்தர சோழர் ஒரு 7 குதிரைகளை சூரிய பகவானுக்கு பரிசாக கொடுக்குறாரு. அதன் பிறகு செயலுடைய அடுத்த பகுதி, சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கைலங்கிரி மலையில் திருமணம் நடக்குது. அப்போ வந்து பெண் வீட்டார் வந்து கல்யாண சீர்வரிசை அப்படின்னு நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் வந்து பெண்ணை வந்து ஏற்றி அழைச்சிட்டு வரத்துக்கு உண்டான பல்லக்கை வந்து கொண்டு வரத்துக்கு மறந்துடுறாங்க. ஊர்வலம் நடத்துறதுக்கு எருது தவிர வேறு எதுவுமே இல்லை. எல்லோரும் கவலையோடு பேசிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. உடனே வந்து சுந்தர சோழ சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு, பழையாறை அரண்மனையிலேருந்து தன்னுடைய முத்து பல்லக்கை எடுத்துகிட்டு போய் பயபக்தியோட சிவபெருமானுடைய திருமணத்துக்கு தன்னுடைய காணிக்கையாக கொடுக்குறாரு. அந்த பல்லக்கை பயன்படுத்தி அவங்க வந்து அந்த திருமணத்துக்கு பெண்ணை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு பார்வதி தேவியை அதை அதில் அமர வச்சு அழைச்சிட்டு போய் அதை பயன்படுத்துகிறாங்க. இப்படியெல்லாம் வந்து சுந்தர சோழ சக்கரவர்த்தி பெரிய பேர் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு அந்த செயல் பகுதியோட விளக்கத்தை சொல்லி முடிக்கிறாரு அந்த புலவர். இதை கேட்டவுடனே சுந்தர சோழர் வந்து நல்லா வேகமாக சிரிச்சிடுறாரு. சிரித்தவுடனே நோயோட வேதனை, ரொம்ப நாள் சிரிக்காமலே இருந்தது, அது எல்லாத்தையுமே மறந்து அவரோட சிரிப்பை பார்த்து அவர் சிரிக்கிறத பார்த்தோடனே அரசிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. கூட இருக்கிறவங்க அந்த தாதி பெண்கள் அரண்மனை வைத்தியர் எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக பார்த்துட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற சின்ன பழுவேட்டரையர் அரசர்கிட்ட வந்து, பிரபு என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து ஒரு மாபெரும் தவறு செய்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அரசர், என்ன தளபதியாக பேசுகிறது, நீர் என்ன பிழை செய்தரு, எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க, இந்த நேரத்தில் வந்து இந்த விளக்கம்லாம் கொடுத்துட்ருக்கும் போது நீங்கள் வந்து எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் என்ன தப்பு செய்தீங்க அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்குறாரு. அரசருக்கு, அரசர் நான் செய்தது பெரிய பிழை, இத்தனை காலமாக இந்த புலவர்களை வந்து நான் அரசவைக்குள்ளே உடவே இல்லை, உங்களுடைய உடல் நல மனசில் வச்சுக்கிட்டு உங்களை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலவர்களை உங்ககிட்ட நான் அனுமதிக்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன் நீங்கள் வந்து இந்த புலவர்கள் பேசுகிறத கேட்டோன்னே வாய் விட்டு மனம் விட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க, உங்களோட சிரிப்பை பார்த்து அரசர்லேருந்து அரசியிலேருந்து மற்ற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, இவ்வளோ பேரோட சந்தோஷத்தையும் நான் தான் தடுத்து நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சின்ன பழுவேட்டரையர் சொல்கிறாரு. ஆமாம், உங்களுக்கு இப்போயாவது இது தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியரோட பேச்சு கேட்டுக்கிட்டே என்னை வந்து யாரையுமே சந்திக்க விடாமல் பண்ணிட்டீங்க, நானும் பல தடவை உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அரசர் கோச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அரண்மனை வைத்தியர் வந்து ஏதோ சொல்கிறதுக்காக எழுந்திருக்கிறாரு. உடனே அரசர் அவரை உட்கார சொல்லி சைகை பண்ணிடுறாரு, அவரும் உட்கார்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் அரசர் வந்து புலவர்கள் பார்த்து கேட்குறாரு, இந்த பாடலை எழுதின புலவர் யாருன்னு உங்களை யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த நல்லன் சாத்தனார் அப்படின்ற தலைமை புலவர் என்ன சொல்கிறாரு, அதுதான் சக்கரவர்த்தி தெரியவே இல்லை, நாங்களும் ரொம்ப முயற்சி பண்ணோம், இவ்வளோ அருமையான பாடலை பாடினவர் யாருன்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல, அப்படி அவரை கண்டுபிடிச்சிட்டோம்னா அவரை வந்து ஒரு பல்லக்கில் ஏற்றி அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்து அவருக்கு கவி சக்கரவர்த்தின்னு பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள்லாம் முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அரசர் லேசாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, ஆமாம் ஆமாம், அவருக்கு வந்து கவி சக்கரவர்த்தின்னு பட்டம் கொடுக்கறதுக்கு தகுதியானவர் தான், ஏன்னா நாளே வரி கொண்ட பாடலில் இவ்வளோ பெரிய பொய்களை அடக்கி வச்சுக்கிறதுக்கு ஒரு மகா கவிராயரால் தான் முடியும் அப்படி, அவர் வந்து இவ்வளோ பொய் சொல்கிறவர் தன்னை காமிச்சிக்கிறதுக்கு முன்வர மாட்டார் தான், அவர் தன்னுடைய பேரை வந்து சொல்லாமல் தான் இருப்பார் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு.
அரசர் இப்படி சொன்ன உடனே புலவர்கள் முகத்துலலாம் ஒரு ஈ ஆடலை எல்லோரும் வந்து முகத்தை உம்முன்னு வச்சுக்கிறாங்க. உடனே வந்து வந்தியத்தேவனுக்கு அந்த சூழ்நிலையில் அவன் அறியாமல் அவன் பேச ஆரம்பிச்சிட்றான். பிரபு, அப்படி ஒரே அடியாக பொய் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. இல்லாத விஷயத்த சாதாரண பாமர மக்கள் சொன்னால் அது பொய், ராஜாங்க நிர்வாகத்தில் ஈடுபடுறவங்க சொன்னால் அது வந்து ராஜதந்திரம், சாணக்கியத்தனம். அதுவே வந்து புலவர்கள் சொன்னால் அது கற்பனை, அணி அலங்காரம், ஈல் பொருள் ஓமை அணி அப்படின்னு சொல்கிறான். புலவர்கள்லாம் வந்தியத்தேவன் சொன்னதை கேட்டவுடனே ரொம்ப நல்லா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப உற்சாகப்படுத்துகிறாங்க, ரொம்ப ஆர்ப்பரிக்கிறாங்க. சக்கரவர்த்தியை வந்தியத்தேவனை உத்து பார்த்துட்டு, ஓ, நீ வந்து காஞ்சியிலேருந்து ஓலை கொண்டு வந்தவன்ல, ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையாக இருக்கிறியே, நல்லா என்னையே மடக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு புலவர்களை பார்த்து, பாடல் ரொம்ப அருமையான பாடலாக இருந்தாலும் அதை பாடினவரை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை, அந்த சிரமம் உங்களுக்கு இல்லை, அவருக்கு வந்து கவி சக்கரவர்த்தி அப்படின்ற பட்டமும் சூட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இதை பாடின புலவரை வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஏற்கனவே அவருடைய சிரசில் வந்து தூக்க முடியாத கனமான சோழ சாம்ராஜ்யத்துடைய மணிமகுடம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவரை ஏற்கனவே புவி சக்கரவர்த்தி, திரிபுவன சக்கரவர்த்தி, ஏழுலக சக்கரவர்த்தி அப்படின்ற பட்டங்கள் நிறைய வந்து கவிராயர்கள் கொடுத்துட்டாங்க, அதையே அவரால் சுமக்க முடியல, திருப்பி நீங்கள் புதுசாக எதுவும் தர வேண்டாம் அப்படின்னு சுந்தர சோழர் சொல்கிறாரு. இதை கேட்ட புலவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஆச்சரியம். அவங்க எல்லாருமே ஆச்சரிய கடலில் மூழ்கி தத்தளிச்சார்கள் அப்படின்னு கூறுனா அதை வாசகர்கள் வந்து பொய் அப்படின்னு தள்ளிடக்கூடாது. ஏன்னா ஆசிரியரோட கற்பனை, அணி அலங்காரம், இல் பொருள் ஓமை அப்படின்னு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு இதோடு அந்த பகுதியை முடிக்கிறாரு கல்கி அவர்கள். நானும் வந்து அடுத்த பகுதியில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். இது வரைக்கும் வந்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிமி கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.